ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஃபெக்டிவ் பிஸ்னஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் ரொம்ப சுலபமாக 90,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட்டபிள் பண்ணக்கூடிய ஒரு அருமையான தொழில் வாய்ப்பு. அது என்ன மாதிரியான தொழில் அப்படின்னா, வீட் பிரெட் மேக்கிங் பிஸ்னஸ். அதாவது கோதுமை மூலமாக தயார் பண்ணக்கூடிய அந்த பிரெட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை எப்படி சேல்ஸ் பண்ணலாம், அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், இதில் கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்தாக இன்றைக்கி இருக்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ வீட் பிரெட் மேக்கிங் பிஸ்னஸ் வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நார்மலாக மைதாவில் பண்ணக்கூடிய பிரெட்டு தான் வந்து மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்கிதுங்க. பட் வீட் பிரெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது ஒன்றும் கூட, அது மட்டும் இல்லாமல் அதிகமான காம்படிஷன் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டும் கூட, காம்படிஷன் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டும் கூட. ஸோ இதை வந்து நம்ம பண்ணி இதை வந்து நம்ம அழகாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப பிராண்ட் வேல்யூ அழகாக கொண்டுட்டு போகலாம் இந்த ஒரு வீட் பிரெட் மேக்கிங்கை வச்சு நம்ம. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் சேர்த்து பண்ணலாம். பட் இனிஷியல் பீரியடில் வீட் பிரெட்டை வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மேக்கிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ மேக்கிங் பார்த்தீங்கன்னா, 250 கிராம் வீட் ஃப்ளோர், அதாவது கோதுமை மாவு, 2 ஸ்பூனில் வந்து ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வாங்கிக்கோங்க. வாட்டர் கொஞ்சம், சால்ட்டு, சுகர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில், வெஜிடபிள் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், சம்திங் ஏதோ ஒன்று, அது ஒரு 30 கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ஸ்டெப்பு தான் வந்து நம்மளுக்கு மேக்கிங் ஆகக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக் மேக்கிங் வந்து பார்த்துட்டோம் இல்லையா, அந்த மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் பீரியடில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குக்கை வந்து வச்சுக்கணும். ஸோ ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும், ஆல்ரெடி நிறைய ப்ராடக்ட்லாம் வந்து பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இதை வந்து மார்க்கெட்டிங்க்கு பண்ண போகிறதுனால குக் வச்சு நம்ம பண்ணுறது மூலமாக நம்ம ஈஸியாக வந்து பர்ஃபெக்டான ஒரு குக் வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை சரியான பதத்தில் எடுத்து நம்ம மார்க்கெட்டிங் அண்ட் கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போகிறதுனால குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்போ இனிஷியல் பீரியடில் ஒரு குக் வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களால் அஃபோர்டபுள் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரொம்பவே நல்லா பண்ணக்கூடிய ஒரு போர்ஷனாகவும் இருக்கணும் இல்லையா. ஸோ அப்படி இருந்ததுனா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து பண்ணிக்க முடியும். பர் டே வந்து நம்மளால 300 பேக்கெட் வந்து சேல்ஸ் பண்ண முடியுங்க. ஒரு பேக்கெட் வந்து 35 ரூபா அப்படின்ற மாதிரி சேல்ஸ் பண்ணணும். அதில் 500 கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கணுங்க. இப்போ 300 பேக்கெட் வந்து நம்ம 35 ரூபா அப்படின்னு சேல்ஸ் பண்ணோம்னா 10,500 ரூபா நம்மளுக்கு வரும். இப்போ இந்த 10,500 ரூபா ஒரு நாளுக்கான சேல்ஸ், இதை வந்து 25 நாள் நம்ம போட்டோம் அப்படின்னா 2,62,500 ரூபா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வரும். இப்போ இதில் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஸோ அப்போ மேக்கிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா கிட்ட ஆகும். டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து நிறைய இடங்களில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கக்கூடிய நபர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர், அவருக்கு 3 ரூபா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பேக்குக்கும் நம்ம கமிஷன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் கடைக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க ஒரு 3 ரூபா லாபத்தை வச்சு விற்பாங்க. ஆக மொத்தத்தில் 21 ரூபா மேக்கிங்க்கும் 14 ரூபா வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் ஒரு பேக்கெட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டான ப்ராஃபிட். அதாவது ஒரு பேக்கெட்டுக்கு நம்மளுக்கு 14 ரூபான்னு கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 300 பேக்கெட் வந்து நம்ம ஒரு நாளைக்கு சேல்ஸ் பண்ணணும். அதாவது செலவு, டிஸ்ட்ரிபியூட்டரு, ஷாப்புக்கான அந்த ஒரு ப்ராஃபிட் எல்லாம் போக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. 14 ரூபா ஒரு பேக்கெட் இல்லையா, அதை 300 பேக்கெட் வந்து நம்ம ஒரு நாளைக்கு சேல்ஸ் பண்ணும்போது நமக்கான லாபம் மட்டும் 4,200 ரூபா அப்படின்ற மாதிரி கிடைக்கும். 25 நாளைக்கு 4,200 ரூபா நம்ம போட்டு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1,05,000 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டு, பேக்கிங்க்கான காஸ்ட்டு, ப்ரொமோஷனுக்கான காஸ்ட்டு, இந்த டிவி விளம்பரமோ இல்லை வந்து ஒரு ஸ்டிக்கரோ இல்லை ஒரு பேம்ப்லெட்டோ அதுக்காகக்கூடிய செலவு ஆகும் முதல்ல 15,000 ரூபா நம்மளுக்கு வெளியே போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது நம்மளுக்கு அந்த 15,000 ரூபா வந்து 1,05,000 ரூபாவில் நம்மளுக்கு போகும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 90,000 ரூபா அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட இருக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் வேல்யூ. ஸோ இதுதான் நம்மளுக்கான ப்ராஃபிட்டுக்கான அமௌண்ட் ஆகவும் இருக்க போகுது. இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. மார்க்கெட்டிங் இல்லாமல் இந்த பிஸ்னஸை நம்மளால் ஃபர்தராக ரன் பண்ணவே முடியாது. அப்போது கடைங்களுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம டைரெக்டாக போடலாம். நம்மக்கிட்ட சுற்றி இருக்கக்கூடிய கடைங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அந்த இடத்துல வந்து போடலாம். இது வந்து செல்ஃப் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 6-7-8 நாள் கண்டிப்பாக வரும். நார்மல் மைதாவில் பண்ணுறது வந்து உங்களுக்கு 15 நாள் வருதுன்னா இது 8-9 நாள் வரும். ஏன்னா இதில் எந்த விதமான ஒரு ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல, அப்படியே நேச்சுரலாக என்ன இருக்கோ அதை தான் நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். இதை மெடிக்கல் ஷாப்ஸுக்கு நம்ம போடலாம். ஏன்னா மெடிக்கல் ஷாப்பில் இந்த மாதிரியான வீட் பிரெட் வந்து ஏன்னா ஒருத்தருக்கு உடம்பு முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரெட் தான் சாப்பிட்ணுன்ற மாதிரி டாக்டர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இடங்களில் நல்லாவே சேல்ஸ் ஆகும். சூப்பர் மார்க்கெட்டு, ஸோ இந்த இடத்துல தான் டிஸ்ட்ரிபியூட்டரோட வேலை இருக்குது. இப்போ சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பல விதமான பிராண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய ப்ராடக்ட்டை கொண்டுட்டு போய் நம்மளால் டேரெக்டாக சேர்க்க முடியும் ஒரு சில இடத்துல. பட் ஆனால் எல்லா இடங்களையும் பண்ண முடியாது இல்லையா.
இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இருக்கோம், இப்போ நான் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கேன், அப்போ இல்லைனா கோயம்பேட்டில் இருக்கேன், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். ஸோ அது மாதிரி என்னுடைய சர்க்கிளில் ஃபுல்லாக நான் கவர் பண்ணால் என்னால் ஓராளால் முடியாது. ஸோ அப்போ அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட்டரோட ஒர்க் வந்திருக்கும், ஏன்னா ஆல்ரெடி ஒரு நிறைய ப்ராடக்ட் வந்து பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அப்போ அவர்கிட்ட நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அவரை கொண்டுட்டு போய் நம்ம சேர்க்க சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ரொம்பவே நல்லா ரீச் ஆகும். அதேமாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஆர்டர்ஸ் இருக்கலாம், ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டாலிட்டியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பதிலாக ப்ரெட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் நிறைய எடுத்துகிட்டு அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட்லாம் அங்கே சப்ளை பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூட்டர் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு சூப்பர் மார்க்கெட் வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன டாட்டா ஏஸ் மாதிரியான வெஹிக்கிளில் வந்து அவங்க வந்து ப்ராடக்டை வந்து கொண்டுட்டு போய் கொடுப்பாங்க. அந்த இடத்துல அவருக்கான கமிஷனை நம்ம கொடுத்துட்டு அவரை வந்து இந்த மாதிரி இடங்களில் போய் சேருங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக பண்ணுவாங்க, ஏன்னா ஒரு பீஸுக்கு 3 ரூபா அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் இல்லையா. ஸோ அப்போ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கடைக்கார் விற்கிறாருன்னா அவருக்கு ஒரு 3 ரூபா லாபம் இல்லாமல் நம்ம ப்ராடக்ட் அவர் சேல் பண்ண மாட்டார், ஏன்னா அவர் அந்த பிஸ்னஸ் பண்ணுவோம் அவர் பண்ணுறது பிஸ்னஸ் தான். ஸோ அவருக்கு வந்து அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு 3 ரூபா அந்த பர்டிகுலர் ஷாப்புக்கு ஒரு 3 ரூபா லாபம் வர மாதிரி நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட் நம்ம காஸ்ட்டை வச்சு அதே மாதிரி ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணலாம். அதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருடைய கைடன்ஸ் அவர் மூலமாக நம்ம பண்ணலாம். ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் பீரியட் நம்ம ப்ராடக்ட் வந்து எந்தெந்த ஏரியாவுக்கு போகுது, அந்த லாட்டு எவ்வளோ ஆர்டர்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதுல நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஏன்னா இனிஷியல் பீரியடில் ஒரு கடைக்கு வந்து 5 பீஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம், 10 பீஸ் அப்படிங்கிறத போடுற மாதிரி சொல்லலாம். டிமாண்ட் அதிகமாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு அதிகமான ப்ரொடக்ஷன் வேணும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது பிராண்டு, நல்ல ஒரு பர்டிகுலராக ஒரு ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு பிராண்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த பிராண்ட் வந்து ஈஸியாக மக்கள் மத்தியில் ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும். கூடவே இந்த பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோகோஸ், உங்களுக்கான லோகோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக MSME அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் தேவை. ஸோ இந்த சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா உங்களால் ஃபர்தராக பிஸ்னஸை டெவலப் பண்ணும்போது மிஷினரிஸ் வாங்குறதுக்கு அண்ட் அப்புறம் எவ்வளோ நாள் இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க இப்படிங்கிற ஒரு சில ஸ்கீம்ஸ்லாம் கூட நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த கரண்ட் பில்லு கம்மி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ அது மாதிரியான ஒரு இதுக்கு வந்து MSME சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. அடுத்து GST, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய பெரிய இடங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து GST பில் கேட்பாங்க, அந்த GST வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இது இருந்ததுனாலே ரொம்ப தாராளமாக நம்மளால் பண்ண முடியும். இந்த வீட் பேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியராக போகக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் பண்ணலாம். மிஷினரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபா இருந்தாலே போதுங்க, 1 லட்சம் 1 கோடி ரூபாய் கூட உங்களுக்கு மிஷின் இருக்கும். நம்ம இனிஷியல் பீரியடில் பண்ணுவோம், 300 பேக்கெட் பண்ண போனோம்னா 15-20,000 ரூபா இருக்கக்கூடிய ரேட்டை ஸ்பெண்ட் பண்ணி நல்ல மிஷின்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் வீட் பேட் பிஸ்னஸ் பண்ணும்பொழுது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கெங்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணலான்னா OLX, குயிக்கர் அங்கே போயிட்டு நம்ம வந்து விளம்பரம் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களும் நம்ம காண்டாக்ட் பண்ணுவாங்க, இல்லை நம்ம டேரெக்டாக போய் டிஸ்ட்ரிபியூட்டர் காண்டாக்ட் பண்ணலாம். நியர்பை ஷாப்ஸில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்கு லோன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு, லாஸ்ட் ஸ்கேல் ஓப்பன் அவுட்லெட்டுக்கு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக தான் நம்ம அடுத்தது பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இவ்வளோ தாங்க இந்த வீட் பிரெட் மேக்கிங் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட். இது தான் நீங்கள் வந்து இனிஷியல் பீரியடில் ஒரு குக் வச்சு பண்ணுங்கள், 300 பேக்கெட் தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கட்டிலர் அமௌண்ட்டில் ஒரு மிஷினை வாங்கி ஒரு நாளைக்கு 300 பேக்கெட் அதாவது ஒரு லாட்டுக்கு வந்து 50 அப்படின்ற மாதிரியான வீட் பிரெட் வந்து மேக் பண்ணலாம். குக் இருந்தாருன்னா ப்ரொஃபஷனலாக பண்ணுவார். ஸோ அந்தளவுக்கு பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த இந்த வீட் பிரெட் மேக்கிங் பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சின்ன ஒரு லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லா ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.